குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூனிட் டூவில் கிரேட் திங்கர்ஸ் அண்ட் நியூ ஃபேட்ஸ் அப்படிங்கிற லெசன்லேருந்து ஜெயினிசம் அண்ட் புத்திசமோட சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிசிமிலாரிட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸை பற்றி பார்த்துடலாம். அதாவது மகவீரா அண்ட் புத்தா இவங்க ரெண்டு பேருமே என்ன அப்படின்னா கிங். இவங்க ரெண்டு பேருமே கிங். ஸோ இவங்களோட லைஃப்பை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட ராயல் ஃபேமிலிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விட்டுட்டு துறவியாக மாறிடுறாங்க. ஸோ இதுதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை. நெக்ஸ்ட்டு இவங்க எந்த விஷயத்தை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, வேதாஸ், அதாவது ரிச்சுவல் அண்ட் ஸ்லேவரிஸ், அடிமைகளும் சடங்கு சம்பிரதாயம், இது ரெண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேண்டான்னு சொல்லி டெனீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு பேருமே காமன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது மக்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய லாங்குவேஜில் தான் வந்துட்டு ரெண்டு பேருமே அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிளட் சாக்ரிஃபைஸ், அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிளட் சாக்ரிஃபைஸ் வந்துட்டு இரத்த தானங்கள், அதாவது ஆடை வெட்டுறது, பலி கொடுக்கறது, கோழியை வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேஸ்ட்டு, எல்லா கேஸ்ட்டும், அதாவது ஆல் கேஸ்ட், எல்லா விதமான ஜாதிகளும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே இதில் வந்து சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாதி தான் சேரணும், இந்த ஜாதி சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே சொல்லாமல் எல்லாருமே வந்துட்டு பொதுவானவங்க தான், எல்லாருமே வந்துட்டு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜெண்டர், அதாவது இந்த பெண்கள் தான் வந்துட்டு சேரணும், இந்த ஆண்கள் தான் சேரணும் அப்படின்லாம் கிடையாது, பொதுவாகவே வந்துட்டு யாராக இருந்தாலும் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருமே நம்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கர்மா. கர்மானா என்ன, அதாவது நம்ம நல்லது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், நல்லதே நடக்கும். கெட்டது செஞ்சோம்னா கண்டிப்பாக என்ன ஆகும், கெட்டதே நடக்கும். ஸோ இதுதான் என்ன கர்மா. ஸோ இதை தான் அவங்க ரெண்டு பேரும் நம்பியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க லாஸ்ட் பாயிண்ட்னா, அதாவது நீ கரெக்டான வழியிலையும் உன்னோட கரெக்டான நாலேஜ், உன்னோட சிந்தனைகள் எல்லாமே நீ செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்கும், கரெக்டான மோட்சம் கிடைக்கும். அந்த மோட்சம் வந்துட்டு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீ வந்து ரிலீஜியஸோ இல்லை வந்து சடங்கு சம்பிரதாயங்களோ இந்த மாதிரி எல்லாம் செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு என்ன கிடைக்காது, மோட்சங்கள் கிடைக்காது. நீ கரெக்டான வழியை தேர்ந்தெடுத்த அப்படின்னா அதை வச்சு தான் உனக்கு மோட்சங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டிசிமிலாரிட்டிஸை பற்றி பார்த்துடலாம். ஜெயினிசம் அண்ட் புத்திசம், அதாவது இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்சிமிலாரிட்டிஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். ஜெயினிசம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் பார்த்தாதோ ரொம்ப நம்மளை வருத்திக்கிட்டு கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அப்படி இருந்தால் தான் வந்துட்டு ஜெயினிசமில் அலோ பண்ணியிருக்காங்க, இதை மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் புத்திசமில் மிடில் பார்த்து, மிடில் பார்த்துனா என்ன சொல்லியிருக்கேன், அதாவது ரொம்பவும் கோவப்படக்கூடாது, ரொம்பவும் சந்தோஷப்படக்கூடாது, ரொம்பவும் சோகமாகக்கூடாது. ஸோ மிடிலாக இருக்கணும், அதாவது நார்மலாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜெயினிசம் இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும்தான் பரவி இருக்குது. பட் ஆனால் புத்திசம் என்ன இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக அது ஒரு பார்ட்டாகவே ஆகிடுச்சு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், ஜெயினிசமில் லாஸ்ட் பார்ட் என்ன, லாஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள், அதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது கடவுள் இல்லை அப்படிங்கிறத நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க. கடவுள் இல்லைங்கிறதும் நம்புகிறாங்க, ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் வாழ்க்கை லைஃபு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் நம்புகிறாங்க. புத்திசமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆத்மாக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புத்திஸ்ட் கவுன்சில்ஸ், அதில் ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ராஜகிர்கா, செகண்ட் ஒன் வைஷாலி, தேர்ட் ஒன் பாட்டாளி புத்ரா, ஃபோர்த் ஒன் காஷ்மீர் அப்படிங்கிற இவங்கெல்லாம் வந்துட்டு யார் அப்படின்னா புத்திஸ்ட் கவுன்சில். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் புத்திசம் இன் தமிழ்நாடு, அதாவது புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு என்ன ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னா ஜெயினிசம் தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் தான் லேடராக என்ன ஆயிருக்கு அப்படின்னா புத்திசம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. செகண்ட் ஒன் மணிமேகலை, மணிமேகலை வந்து என்ன அப்படின்னா அது ஒரு ஒன் ஆஃப் த புத்திஸ்ட் லிட்ரேச்சர், புத்திஸ்டோட லிட்ரேச்சரில் முக்கியமான ஒரு பகுதி வந்து மணிமேகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு மணிமேகலையில் வந்து காஞ்சிபுரத்தை பற்றி ரொம்பவே எலாபரேட்டாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்துட்டு காஞ்சிபுரம் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிளேஸாக, எதுக்கு புத்தாவோட ஃபேமஸ், அதாவது புத்திசம்குள்ளே ஃபேமஸான
பிளேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபேமஸான உள்ளவங்க இருக்காங்க. தினகா அப்படிங்கிறவரும் ரொம்ப ஃபேமஸானவர், தர்மாபால் அப்படிங்கிறவரும் கிரேட் ஸ்காலர். எங்கே அப்படின்னா நலந்தா யூனிவர்சிட்டியில். நெக்ஸ்ட்டு ஒன்சாங்வாங்கு, அவங்க வந்துட்டு எப்போ வந்திருக்காரு, அந்த சைனீஸ் எப்போ வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட்டு எப்போ விசிட் ஆயிருக்காங்க அப்படின்னா 7th century தான் அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அசோகா அப்படிங்கிறவர் ஒரு 100 அதாவது 100 feet, அதாவது 100 feet உள்ள புத்தா சிலையை வந்து வச்சிருக்கிறாரு. இதை யார் பார்த்துருக்கா அப்படின்னா, அந்த சைனீஸ் உள்ளவர் பார்த்துருக்காரு. இதோட இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸில் நியூ லெசனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.